முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 560 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழப்பு. சிவசங்கர் பாபாவுக்கு உடந்தையாக இருந்த 5 ஆசிரியைகள் தப்பியோட்டம். போரூர் ஏரியில் மருத்துவ கழிவுகள் கொட்டுவது யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அமைச்சர் மா சுப்பிரமணியன். கொரோனாவிற்கு எதிரான போரில் அடுத்த 125 நாட்கள் மிகவும் முக்கியமானவை. நிதி ஆயோக் உறுப்பினர் மருத்துவர் வி கே பால் எச்சரிக்கை. ஈவு விடுப்பு கேட்டு மதுரை ஆயுதப்படை காவலர் வீடியோ. சஸ்பெண்ட் செய்த காவல் ஆணையர் பிரேமானந்த் சின்ஹா. உள்ளாட்சி தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் அறிவிப்பு. வரும் டிசம்பர் மாதம் வரை 65.5 கோடி கொரோனா தடுப்பூசி கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்பந்தம். வரும் 21 தேதி வடமேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறப்பு. 5 மாதங்களுக்கு பிறகு பக்தர்களுக்கு அனுமதி. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி, அதிகாரி ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.toptamilnews.com